வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சரா ஷார்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிவிஎஸ் ஸ்கூட்டி பெப்ளஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம இந்த பைக்கை கவர் பண்றதுக்கு ரெட்டில்ஸ்ல இருக்க எஸ்பிஎம் டிவிஎஸ் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்கூட்டர் வந்து எந்த அளவுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2009 வந்து வேற அளவுக்கு ஒரு ரெவல்யூஷன் கலப்பின பைக் தான் இதை சொல்லலாம். ஏன்னா விமன்ஸ்க்கு மத்தியில் வந்து ஒரு நல்ல பேர் எடுத்திருந்தது வந்து இந்த ஸ்கூட்டி பெப்ளஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 2009 இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே ஒரு மாதத்துக்கு 25,000 பைக் வந்து சேல் ஆயிருக்கு. அதுவே அதுக்கு அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 பைக் வந்து ஒரு மாதத்தில் சேல் ஆயிருக்கு. இது மெயினாக யாரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் போகிற விமன்ஸை தான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த ஸ்கூட்டி செக்மெண்ட்டை டிவிஎஸ் எந்த இயரில் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1996 வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸ்கூட்டி இயர்ஸ் அப்படின்ட்டு வெறும் கிக்கரில் மட்டுமே வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா 2003 வந்து ஸ்கூட்டி பெப் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டும் இருக்குது, கிக்கர் ஆப்ஷனும் இருக்குது. அப்படியே நமக்கு வந்து 2005 தான் வந்து ஸ்கூட்டி பெப்ளஸை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதுலேயும் வந்து செல்ஃப் ப்ளஸ் கிக்கர் ரெண்டு ஆப்ஷனும் வச்சு அதை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த ஸ்கூட்டி செக்மெண்ட் வந்து 1996 இருந்து இன்னைக்கு 2021 பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இதில் மாடிஃபிகேஷன் கொண்டு வந்து இன்றைக்கி BS6 வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான வரவேற்பு வந்து இன்றைக்கும் மக்கள்கிட்ட நல்லாவே இருக்குது. ஸோ இன்றைக்கும் இதோட ப்ரொடக்ஷனும் வந்து நல்ல அளவுக்கு இருக்குதுன்னு தான் டிவிஎஸ் கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டிவிஎஸ் ஸ்கூட்டி பெப்ளஸ் பற்றின டீட்டெயில்ஸை வந்து ஒரு குட்டி வாக்குரனில் பார்த்துடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்கூட்டி பெப்ளஸ் பொறுத்த வரைக்கும் குட்டியாக காம்பேக்டாக எல்லாம் விமனும் வந்து ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி வெயிட்லெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து குட்டியாக டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. ஸோ இக்னிஷன் ஆன் பண்ண உடனே டிஆர்எல் நமக்கு வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. மாடல் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூட்டி பெப்ளஸில் வந்து ஒரே மாடலை தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனால் கிராஃபிக்ஸ் தான் வந்து நமக்கு வந்து அங்கங்கே கொடுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. ஃப்ரண்டில் டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் 10-inch டியூப் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரம்மோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 110mm கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதை ஈஸியாக ட்ரைவ் பண்ணி கொண்டு போக முடியும், பேக் பெயின் அந்தளவுக்குலாம் இதில் இருக்காது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் நார்மல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னலாம் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஹை பீம் லோ பீம் இண்டிகேஷன் இருக்குது, இண்டிகேட்டர் லெஃப்ட் ரைட் இண்டிகேஷன் இருக்குது, ஸ்பீடோமீட்டர் இருக்குது, ஓடோமீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூவல் லெவல் இண்டிகேஷனும் இங்கேயே இருக்குது. வண்டியோட ரைட் சைட் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நமக்கு வந்து ஹெட்லைட் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, இங்கே செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் பொறுத்த வரைக்கும் ஹை பீம் லோ பீம் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர் லெஃப்ட் ரைட் கொடுத்துருக்காங்க, ஹாரன் கொடுத்துருக்காங்க. அப்படியே நமக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்லோப்பான ஏரியாவில் பைக் பார்க் பண்ணும் போது இந்த பார்க்கிங் பிரேக்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டா வண்டி வந்து ரிவர்ஸ் வர சான்சஸ் கிடையாது. வண்டியோட ஃப்ரண்ட் வியூ பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நமக்கு இக்னிஷன் பாயிண்ட் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து ஒன் டச் ஹூக் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லக்கேஜ் கேரி பண்ணோம்னா கேரி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நமக்கு யூஎஸ்பி அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு யூஎஸ்பி ஆப்ஷன் வேணும் அப்படின்னா வந்து இங்கே சொன்னால் நமக்கு சர்வீஸில் வந்து அட்டாச் பண்ணி கொடுப்பாங்க. இந்த இடத்துல நமக்கு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எமர்ஜென்சிக்கு என்ன பொருள் வாங்கினாலும் விமனை பொறுத்த வரைக்கும் டப்புன்னு போட்டுட்டு வண்டி ஓட்டிகிட்டே போவோம். அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் கொடுத்து க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. லெக் ரூம் பொறுத்த வரைக்கும் நல்லா கர்வ்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஃபேமிலியாக போகும்போது குழந்தைங்களெல்லாம் ஃப்ரண்ட்டில் நல்லா நிற்க வச்சுக்கலாம், அந்தளவுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக தான் கொடுத்துருக்காங்க. லக்கேஜ் கேரிங்க்கு பார்த்தீங்கன்னா சீட்டு கீழேயும் வந்து ஒரு ஹூக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கூட்டருங்கிறதுனால நமக்கு லக்கேஜ் கேரிங்க்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட சீட் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்பெஷல் எடிஷனில் கொடுத்துருக்காங்க. நல்லா கிராஃபிக்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ ஃபேமிலியாக போகும்போது இதில் தாராளமாக ரெண்டு பேர் உட்காந்து போகலாம். இப்போ சீட்க்கு கீழே என்னென்னலாம் இருக்குன்றதை பார்த்துடலாம். இப்போ சீட் கீழே பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் ஹெல்மெட் கேரி பண்ணுற அளவுக்கு நல்லா லார்ஜாகவே கொடுத்துருக்காங்க. ஃபியூவல் ஃபில்லிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சீட் கீழே தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 5 liters வந்து நம்மளால் தாராளமாக ஃபில் பண்ண முடியும். சீட்க்கு பேக்கில் கொடுத்துருக்க கிராப் ரெயில் பொறுத்த வரைக்கும் நல்லா குவாலிட்டியான மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. அப்படியே கிராப் ரெயிலுக்கு பின்னாடியே நமக்கு வந்து லோட் கேரிங்க்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ லோடு வரைக்கும் கேரி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 kg வரைக்கும் இதில் நம்மளால் லோட் கேரி பண்ண முடியும். பேக் வியூ பொறுத்த வரைக்கும் நமக்கு டெயில் லைட்ஸ் வந்து நார்மல் ஹாலஜன் டெயில் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, அட்டாச்சாக இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. பேக்கில் டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் 10-inch டியூப் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்கில் கொடுத்துருக்க பிரேக் பொறுத்த வரைக்கும் 110mm ட்ரம் பிரேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் காயில் ஸ்ப்ரிங் வித் ஹைட்ராலிக் டம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க.
சைடு வியூவில் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நல்ல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு கிக்கர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டி பெப்ளஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்ஜின் டைப் பொறுத்த வரைக்கும் 4 ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் ETFI இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவர் பொறுத்த வரைக்கும் 4 kW இருக்குது. அதுவே மேக்ஸிமம் டார்க் பொறுத்த வரைக்கும் 6.5 Nm இருக்குது. இதில் யூஸ் பண்ணியிருக்க ETFI இன்ஜினோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலிண்டர்ஸ்குள்ளே ஃப்ரிக்ஷன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஃபியூவல் கன்சப்ஷனையும் வந்து ரெடியூஸ் பண்ணுது. இதனால் நமக்கு மைலேஜுங்கிறது வேறு லெவலில் இருக்கும். இந்த ஸ்கூட்டரில் உள்ள மைலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர் லிட்டருக்கு வந்து 65 km வந்து தாராளமாக கொடுக்கும் அப்படின்ற மாதிரி கம்பெனி வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அதுவே யூசருடைய ரெவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 55 to 60 வந்து தாராளமாக போகணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்கூட்டி பெப்ளஸில் வந்து கலர்ஸ் ஆப்ஷன் கூட இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்வா கிரீன் கலரில் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து மேட் எடிஷனில் இன்னொரு ஒரு ரெட் கலர் கூட இருக்குது. இந்த பக்கத்தில் இருக்க ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் பிங்க் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எடிஷன் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா முதல் காதல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த ஆக்வா மேட்லேயே இன்னொரு ஒரு கலர் இருக்குன்னு சொல்லியிருந்தல, அதுதான் இந்த ரெட் கலர். இப்போ லாஸ்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல். ஸோ இதில் வந்து ஒரு கலர் ஆப்ஷன் தான் இருக்குது, இந்த ப்ளூ. இப்போ இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் மேட் எடிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60,859 வருது. அதுவே இந்த பிரின்சஸ் பிங்க் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 60,859 வருது. இது வந்து இந்த முதல் காதல் எடிஷன் வந்து இதுலேருந்து கொஞ்சம் ஹையஸ்ட்டாக இருக்குது, 61,000 வரைக்கும் வருது. இதுவே இந்த பேசிக் மாடல் ப்ளூ கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 57,959 வருது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஸ்கூட்டி பெப்ளஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு ஒரு வித்தியாசமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.